நண்பா, நம்ம பேசலாம். எப்படி இருக்கீங்க? இது நம்ம கோயம்புத்தூர் மாதிரி நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ட்ராவல் அண்ட் டூரிசம்ல என்ன பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னா நெல்லியாம்பதி. இந்த நெல்லியாம்பதி எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்கு. பொள்ளாச்சியிலிருந்து கரெக்டாக 78 கிலோமீட்டர் ஆகும். பாலக்காட்டிலிருந்து 61 கிலோமீட்டர் ஆகும். வடக்குச்சேரியிலிருந்து 42 கிலோமீட்டர் ஆகும். இந்த நெல்லியாம்பதியாக ரீச் ஆக. இந்த நெல்லியாம்பதிக்கு அதிகமான பேர் கேரளாவிலேருந்து தான் வருவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து கம்மியான பேர் தான் போவாங்க. ஸோ இது ஒரு ஹிடன் பிளேஸ்னே சொல்லலாம். இந்த நெல்லியாம்பதி ஹில் ஸ்டேஷன் எங்கே பார்த்தாலுமே பச்சை பசேன்னு இருக்குது. ஸோ இதோட சீசன் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டு ஃபிப்ரவரி. ஸோ இந்த ஜூன் டு ஃபிப்ரவரியில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வால்பாறை, கொடைக்கானல், மூணார் மாதிரி இந்த ரோடு அவ்வளோ அகலமாக இருக்காது, குறுகலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து போகணும். ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு குழியுமாக தான் இருக்குது. நெல்லியாம்பதி நீங்கள் ஒரு குட்டி ஊட்டின்னே சொல்லலாம். ஸோ நானும் தம்பியை கூட்டிகிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண நானும் கிளம்பிட்டேன். நெல்லியாம்பதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிராமம்தான். இது எதுக்கு சேரும்னா நெண்மாறா தாலுக்குக்கு சேரும், பாலக்காடுக்குள்ளே வருது. நண்பா நம்பிஸ், பைக் கார் மெயின்டைன் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இன்கேஸ் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நெல்லியாம்பதியில் எந்த கடையுமே இருக்காது. கார் பைக்குக்கு ஃபுல்லாக பெட்ரோல் போட்டுக்குங்க. ஏன்னா மேலே பெட்ரோல் பங்க்கோ இல்லை எந்த பெரிய கடையுமே கிடையாது. உங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து கீழே இருக்க நெண்மாறையிலேயே வாங்கிட்டு வாங்க. நண்பா நம்பிஸ், நீங்கள் பஸ் மூலமாகவும் நெல்லியாம்பதி ரீச் ஆகலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நெண்மாறா வரைக்கும் ஒரு பஸ்லேயும், நெண்மாறாவிலிருந்து நெல்லியாம்பதிக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பஸ் மூலமாக நீங்கள் நெல்லியாம்பதி வந்துட்டு போகலாம். நெண்மாறாவிலிருந்து நீங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் போத்துண்டி டேம் பார்ப்பீங்க. அது கரெக்டாக 8 கிலோமீட்டர் இருக்குது நெண்மாறாவிலிருந்து. நாங்கள் வரும்போது பார்த்துக்கலான்னு பயணத்தை கண்டினியூ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் நெல்லியாம்பதி செக் போஸ்ட்டு ரீச் ஆவீங்க. அவங்க வெஹிக்கிள் நம்பர் போட்டுட்டு அவங்க ஒரு ரெசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வரும்போது நீங்கள் அந்த ரெசிப்டை நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்கணும். என்ட்ரி டிக்கெட் சார்ஜ்னு இவங்க எதுவும் வாங்கறது இல்லை. செக் போஸ்ட்டில் நிறையா குரங்குகள் இருக்குது. ஸோ நீங்கள் கொண்டு வர திங்ஸு வண்டியில் வைக்காதீங்க. செக்கிங் முடிச்சுட்டு எங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். மேலே நெல்லியாம்பதியில் கேரளா போலீஸ் வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்ட்ரிக்டாக லைசன்ஸ், ஆர்சி, இன்சூரன்ஸ், பொல்யூஷன் சர்டிஃபிகேட் பார்க்குறாங்க. எங்களையும் ஃபுல்லாக செக் பண்ணாங்க. ஆனால் எங்ககிட்ட பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லை, அதனால் எங்களுக்கு 500 ரூபா ஃபைன் போட்டாங்க. கேரளாவில் வெஹிக்கிள் செக்கிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. முக்கியமாக தமிழ்நாட்டு வண்டியை பார்த்தாலே பிடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ், ஆர்சி, லைசன்ஸ், பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கட்டாயம் கொண்டு போங்க. பைக்கில் போகிறவங்க கண்டிப்பாக பில்லியன் சீட்டில் இருக்கிறவங்க ஹெல்மெட் போடணும். அதேமாதிரி காரில் போகிறவங்க கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டு போங்க. நெல்மாறாவிலிருந்து வரும்போது 38 கிலோமீட்டரில் நீங்கள் நெல்லியாம்பதி ரீச் ஆகிடலாம். நாங்கள் ஃபைனலாக நெல்லியாம்பதி ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். அந்த நெல்லியாம்பதி ஜங்ஷனில் நிறைய ஜீப் சப்பாரிக்காக நிறைய வண்டியை நிறுத்திருப்பாங்க. பெர் ட்ரிப்புக்கு 1200 சார்ஜ் பண்ணுறாங்க. நெல்லியாம்பதியில் இருக்கிற முக்கியமான 5 ஸ்பாட் வந்து அவங்க ஆஃப்ரோடு மூலியமாக சுற்றி காட்டுவாங்க. மேக்ஸிமம் 6 பேரை ஜீப்பில் அலோவ் பண்ணுறாங்க. ஜங்ஷன்லேயே 2 பிளேஸ் விசிட்டிங் பிளேஸ் பார்ப்பீங்க. அது என்னென்னா ஏவிடிடி எஸ்டேட் அண்ட் கேசவன் போரா வியூ பாயிண்ட். ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கேசவன் போரா வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வரலாம். இந்த கேசவன் போரா வியூ பாயிண்ட்டுக்கு என்ட்ரி டிக்கெட் 15 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே எனக்கும் தம்பிக்கும் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஒரு ஜங்கிள்குள்ளே நடந்து போகிறோம். இன்னும் ஒரு 500 மீட்டரில் நீங்கள் கேசவன் போரா வியூ பாயிண்ட் நீங்கள் ரீச் ஆகிடலாம். நாங்கள் கேசவன் போரா வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்களே பாருங்கள் இங்கேருந்து நின்று பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நண்பா நம்பிஸ், நீங்கள் இங்கே பார்த்து நிற்கணும். ஏன்னா எந்த தடுப்புகளுமே இங்கே இல்லை. நீங்கள் கூகுளில் நெல்லியாம்பதின்னு டைப் பண்ணாலே இந்த கேசவன் போரா பாயிண்ட் தான் வந்து கூகுளில் காட்டும். இந்த கேசவன் போராக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது.
ராமாயணத்தில் சீதா ராமா லக்ஷ்மணா இவங்க மூணு பேரும் வனவாசத்தப்போ இங்கே தங்கி இருந்ததுனால தான் இதுக்கு பேர் கேசவன் பாரா வியூ பாயிண்ட்னு வச்சுருக்காங்க. இந்த ஸ்பாட்டை முக்கியமான ஸ்பாட்னே சொல்லலாம். நெல்லியாம்பதியில் ராமாயணத்தில் சீதா ராமா லக்ஷ்மணா ஒரு மரத்துக்கு கீழே தங்கியிருப்பாங்க. அவங்க தங்கியிருந்த அந்த மரத்தை இந்த பாட்டோட கடைசியில் நான் போடுறேன். இந்த வியூ பாயிண்ட்டில் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணாதீங்க. நீங்களே பாருங்கள், நம்ம கீழே பார்த்த போத்துண்டி டேமோட வியூ அப்படியே இங்கே தெரியுது. நீங்கள் இங்கே நிற்கும்போது பார்த்து நிற்கணும், ஏன்னா எந்த சேஃப்டி மெஷர்ஸுமே இங்கே இல்லை. இந்த பாறை மாதிரி நின்று பார்க்குறக்கே அவ்வளோ அழகாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது, ஏன்னா எங்கே பார்த்தாலும் மலைகளாக தெரியுது. நண்பா நம்பீஸ், நான் சொன்ன மரம் இதுதான். இந்த மரத்துக்கு கீழே தான் சீதாராமா லக்ஷ்மணா தங்கினாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மரத்தில் நல்லா பொருட்கள் முளைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வியூ பாயிண்ட் என்னென்னா ஏவிடி டீ ஃபேக்ட்ரி. ஏவிடி டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே நாங்கள் போய் பார்க்க முடியல, பட் வெளியே இருந்து நல்லா பார்த்தோம். நண்பா நம்பீஸ், நம்ம குடிக்கிற ஏவிடி டீ இங்கே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இங்கேருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பிளான்ட் ஏவிடி டீ ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பல டீ ஃபேக்ட்ரிஸ் வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் உள்ளே போய் பார்க்கணுன்னா ப்ராப்பர் பர்மிஷனோடு தான் நீங்கள் உள்ளே போய் பார்க்க முடியும். வெளியிருந்து தான் நீங்கள் போகும்போது வரும்போது பார்த்துட்டு போக முடியும். அது இல்லாமல் 3 சேல் கவுண்டர் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு போகும்போது டீ வாங்கிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே நெல்லியாம்பதி டீ எஸ்டேட் அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம். நாங்கள் மதியம் போனங்காட்டி பெருசாக எந்த வைல்டு அனிமல்ஸும் நாங்கள் பார்க்கவே இல்லை. இயர்லி மார்னிங் போனீங்கன்னா கண்டிப்பாக வைல்டு அனிமல்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி ஈவினிங் 4 o'clock மேலே கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே அட்டைப்பூச்சிகள் தொந்தரவு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது பார்த்து நின்று எடுங்க. நீங்கள் நெல்லியாம்பதியில் பார்க்க வேண்டிய இன்னும் சில பிளேசஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீதாரகுண்டு வாட்டர் ஃபால்ஸ், நெல்லியாம்பதி ஃபால்ஸ், ஸ்ரீ நெல்லிக்குளம் பகவதி அம்மன் டெம்பிள், நெல்லியாம்பதி குகா, ஹேங்கிங் பிரிட்ஜ்னு சொல்கிற காரப்பாரா பிரிட்ஜ். எங்கனால இந்த பிளேசஸ் எல்லாம் பார்க்க முடியல, ஏன்னா நாங்கள் மார்னிங் லேட்டாக கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் நெல்லியாம்பதி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணுங்கள். மேலே சொன்ன சீதாரகுண்டு வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியான பிளேஸே கிடையாது. அங்கே சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் பார்த்து போய் குளிக்கணும். அங்கே இந்த நெல்லியாம்பதி வில்லேஜ் எப்போ ஃபார்ம் ஆயிருக்குன்னா 1955. அங்கே இருக்கிற திட்டுகளில் PWD 1955 போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். இங்கே நிறைய குறுகலான ரோடுகள் பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். போகிற வழியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா உங்கள் ஃபோனில் நெட்ஒர்க்கும் இருக்காது. ஓகே, ஃபைனலி நாங்கள் மட்டுமளவு ரீச் ஆகிட்டோம். இங்கே எங்கே பார்த்தாலுமே டீ எஸ்டேட்டாக இருக்குது. ஆனால் கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் ஒரு வைல்டு அனிமல் கூட நாங்கள் பார்க்க முடியல. இங்கே நெல்லியாம்பதியில் 1000 acres டீ காஃபி பிளான்டேஷன் பண்ணுறாங்க. இதை தவிர வேறு எந்த பிளான்டேஷனும் இங்கே அதிகமாக இல்லை. நெக்ஸ்ட்டு நாங்கள் போப்ஸ் ஆர்கானிக் ஃபார்மை விசிட் பண்ண போயிட்டோம். ஃபைனலி நாங்கள் போப்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் வந்துட்டோம். இங்கே ஆர்கானிக் மினரல்ஸ் கொண்டு பிளான்டேஷன் பண்ணுறாங்க. எதுவுமே இங்கே ஆர்டிஃபிஷியல் கிடையாது. இங்கே 1.5 hours நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் போகிற வழியில் 2 ஏவிடி பிளான்ட்டை பார்த்தோம். அடுத்தது நாங்கள் மினி லேக்கை பார்க்க போயிட்டோம். இதுதான் கடைசியான வியூ பாயிண்ட்டாக இருக்குது நெல்லியாம்பதியில். ஸோ வாங்க அந்த மினி லேக் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களே பாருங்கள் மினி லேக் வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
நாங்கள் டீ பிளான்டேஷனை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம். த்ரீ ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் கீழே இறங்கிட்டோம். போத்தண்டி டேமை பார்க்க வந்துட்டோம். போத்தண்டி டேம் வந்து பார்த்தீங்கன்னா 6:00 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் 4:00 ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. போத்தண்டி டேமில் அடல்ட்ஸ்க்கு 20 ரூபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 10 ரூபீஸும் ஸ்டில் கேமராஸ்க்கு 25 ரூபீஸும் வீடியோ கேமராவுக்கு 250 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. போத்தண்டி டேமில் அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே நிறைய பூக்கள் பார்க்க முடியுது. ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இங்கே போத்துண்டி டேம் பார்க்கில். அங்கங்கே நம்ம உட்காந்து பார்க்க ரசிக்க சேர் வச்சுருக்காங்க. சில்ட்ரன்ஸ்க்கு சீசா சர்க்கஸ் இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, நாங்கள் ஃபைனலி போத்துண்டி டேம் பார்க்க மேலே வந்துட்டோம். போத்துண்டி டேம் எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 19th century கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்க பழமையான டேமில் போத்துண்டி டேமும் ஒன்று தான். பாலக்காட்டில் இருக்க 13,500 ஏக்கர் விவசாய நிலங்கள் போத்துண்டி டேமை நம்பி தான் இருக்குது. இந்த போத்துண்டி டேமை குடிநீருக்கும் இரிகேஷனுக்கும் மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. நெம்மாறு அயலூர் மெலக்கோட் பஞ்சாயத்துக்கு போத்துண்டி டேம் தான் நீராதாரமாக இருக்குது. போத்துண்டி டேமும் எர்த்து டேம் தான். இந்த டேமை ஜாங்கிரி குயிக் லைன் கொண்டு கட்டியிருக்காங்க. வருஷம் வருஷம் போத்துண்டி ரிசர்வேயரில் ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது என்னென்னா நெம்மாரா வெள்ளிங்க வேளா ஃபெஸ்டிவல். இதுதான் ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் இன் போத்துண்டி டேம். இந்த டேமை மீனாட்சி புல்லா படிப்புல்லா ரிவருக்கு நடுவால் கட்டியிருக்காங்க. ஐலப்புல்லா ரிவருக்கு ட்ரிபியூட்டாக இருக்கிற ஒரே டேம் போத்துண்டி டேம் தான். இந்த போத்துண்டி டேமோட கொள்ளளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1300 அடி. அன்பா நம்பிஸ் நீங்களே பாருங்கள் இந்த போத்துண்டி டேம்லேருந்து நின்று பார்க்குறக்கு இந்த நிலையாம்பதி ஹில்ஸ் எப்படி தெரியுதுன்னு. போத்துண்டி டேமை சுற்றி நீங்கள் நிறையா தேக்கு மரங்களை பார்க்கலாம். இந்த போத்துண்டி டேமோட ஹைட் வந்து பார்த்தோம்னா 32.61 மீட்டர். லென்த் வந்து பார்த்தா 1680 மீட்டர். இந்த
இதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,14,000 மீட்டர் க்யூப். இந்த போத்தண்டி டேமில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் வளர்க்குறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மாரல், கேட்ஃபிஷ், டாலிபியா, ரோஹு, பார்பஸ், ஈ, காமன் கார்ப், மிராகல், கௌரமி அண்ட் கட்லா. டேமுக்கு வெளியே கேரளா ஃபிஷ் ஸ்டால் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ஃபிஷ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெளியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி விற்றுட்ருப்பாங்க. அங்கே இருக்கிற சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்லேயும் போத்தண்டி டேமில் வளர்கிற ஃபிஷ் தான் அவங்க சமைச்சு தர்றாங்க. இந்த டேமில் வளர்கிற ஃபிஷ்ஷஸை யார் சேல் பண்ணுறாங்கன்னா ரிசர்வர் ஃபிஷ்ஷஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அவங்க தான் சேல் பண்ணுறாங்க. அங்கே போத்துண்டி டேமை பார்த்துட்டு மறுபடியும் நாங்கள் பார்த்து கீழே வந்துட்டோம். இங்கே நிறைய சில்ட்ரன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் நிறைய விளையாடிட்டு இருந்தாங்க. குழந்தை விளையாடுறதுக்கு எல்லா ஐட்டமுமே இங்கே வச்சுருக்காங்க. அன்பா நம்பிஸ், இங்கே வச்சுருக்க ஆக்டிவிட்டீஸ் போத் சில்ட்ரன்ஸ் அண்ட் அடல்ட்ஸுக்கு நான் எந்த டேம்லேயுமே நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இந்த பார்க்கில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடல்ட்ஸ் விளையாடுறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பார்க்க போயிட்டோம். வாங்க அடல்ஸ் விளையாடுறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு பார்க்கலாம். போகிற வழியில் நிறைய குழந்தைகள் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஓகே வாங்க ஃபைனலாக நம்ம அடல்ட்ஸ்க்குண்டான கேம்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடல்ட்ஸ்க்குண்டான கேம்ஸை அட்வென்ச்சர் ஜோன்னு நேம் பண்ணியிருக்காங்க. அதோட நேமு அதோட ப்ரைஸ் என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸ்கை சைக்கிளிங் 200, ஜிப்லைன் 100, ஃப்ரீஃபால் 200, ரோப் கோர்சஸ் 150, ஆர்ச்சரி 50, ஏடிவி ஆஃப் ரோட் ரைட் 300, இதெல்லாம் தான் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் அடல்ட்ஸ் இன் போர்த்தண்டி டேம். டேமுக்குள்ளே டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ டோன்ட் வெரி. ஸோ வாங்க அடல்ட் ஆக்டிவிட்டீஸ் டெமோ பார்க்கலாம்.
சைக்கிளிங்கும் இருக்கு இதுவும் இருக்கு. சைக்கிளிங் வந்து அதுக்கு மேலே. ஓகே நண்பா நம்பீஸ், நம்ம ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.